காஷ்யபருக்கும் வினதைக்கும் மகனாக பிறந்தவர்தான் கருட பகவான். தன்னுடைய தாயான வினதையின் அடிமைத்தனத்தை நீக்கிறதுக்காக வானுலகம் போயி வானவர்களை எல்லாம் வென்று அமுத கலசங்களை கொண்டு வருவாரு கருட பகவான். கருட பகவானின் மாற்றாந்தாயின் மக்கள் தான் பாம்புகள். இந்த பாம்புகளுக்கு கருட பகவான் அடிமை தொண்டு செய்ய நேர்ந்தது ஒரு காலத்துல. அதுக்கப்புறமா அந்த அடிமைத்தனத்தில இருந்து வெளியே வந்தாரு கருட பகவான். அடிமைத்தனம் நீங்கிய பிறகு இந்த பாம்புகள் மேல அவருக்கு தீரா பகை ஏற்படுது. அதாவது கருடனுக்கும் பாம்புகளுக்கும் சுத்தமா ஆகாது. பாம்பை பார்த்தாலே விடமாட்டாரு கருட பகவான். அந்த அளவுக்கு பாம்புகள் மேல அவருக்கு கோபம். இத ஆதாரமா வச்சுதான் கருட பகவானின் நிழல் பட்டாலே பாம்பு இறக்கும் அப்படிங்கிற கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருடனுடைய நிழல் பட்டால் பாம்பு இறக்காது. ஆக கருட பகவானை வணங்கும் போது எப்படிப்பட்ட நாகதோஷமும் விலகும். ஆனா அதே நேரத்துல கருட நிழல் பட்டால் பாம்பு இறக்குமா அப்படின்னா நிச்சயமா இறக்காது. சரி, மீண்டும் மற்றொரு